முதல்வனோடு இரு, முதல்வனாயிரு. செவிச்செல்வங்களுக்கு சிந்தை நிறை வணக்கங்கள். பாதுகாப்பு பெட்டகங்களும் சிறைச்சாலை கதவுகளும் கோட்டை வாயில்களும் இரும்பால் செய்யப்பட்டிருப்பதை பார்த்துவிட்டு இரும்பிடம் சென்று, இந்த உலகிலேயே வலிமையானவன் நீதானோ என்று கேட்க, இரும்பு சொன்னதாம், இல்லை இல்லை, என்னை உருக்கிவிடும் நெருப்புதான் வலிமையானது என்று. நெருப்பிடம் சென்று, நீதான் இந்த உலகிலேயே வலிமையானவனா என்று கேட்க, நெருப்பு சொன்னதாம், இல்லை இல்லை, என்னை அணைத்துவிடும் நீர்தான் வலிமையானது என்று. நீரிடமும் சென்று இதே கேள்வியை கேட்க, நீர் சொன்னதாம், நான் வலிமையானவன் அல்ல, என்னை விண்ணிலிருந்து தாரை வார்த்து தரும் மேகம்தான் வலிமையானது என்று. மேகத்திடம் சென்று கேட்க, மேகம் சொன்னதாம், நான் அல்ல, நான் உருவாக காரணமாயிருக்கும் இந்த மலைகள்தான் வலிமையானது என்று. மலைகளிடமும் சென்று கேட்க, மலை சொன்னதாம், என்னை உளி கொண்டு சுக்கு சுக்காக உடைத்தெறியும் இந்த மனிதன்தான் வலிமையானவன் என்று. மனிதனிடம் சென்று கேட்க, மனிதன் சொன்னானாம், என்னை சூறையாடி செல்லும் சாவே வலிமையானது என்று. சாவிடம் சென்று, அப்படியானால் இந்த உலகிலேயே வலிமையானவன் நீதானோ என்று கேட்க, சாவு சொன்னதாம், நானும் வலிமையானவன் அல்ல, என்னையும் வென்று சிரஞ்சீவியாய் திகழும் இறைவனே வலிமையானவன் நிலையானவன் என்று. இறைவனோடு நாம் இணைந்திருக்கும் போது சாதிக்க இயலாதவற்றையும் சாத்தியப்பட வைத்து சாதாரணமானவரையும் சாதனையாளன் ஆக்கிவிடுவார். ஆக அந்த அகர முதல்வனாம் ஆதி பகவனோடு இணைந்திருப்போம், முதல்வனோடு இருப்போம், முதல்வனாய் இருப்போம். நன்றி.